வெல்கம் டு எஸ்கே மேஷப். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது மாஸ்டர் கிளீனிங் ஏஜென்ட். என்ன போட்டிருக்கு? பேக்கிங் சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட். நம்ம டெய்லி லைஃப்பில் க்ளீன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கிளாத்தை வாஷ் பண்ணுறதுக்கு, வெசல்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, மேட்ரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, கார்பெட், அந்த மாதிரி டீத்து க்ளீன் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட். ஆனால் இந்த ரியல் மாஸ்டர் க்ளீனிங் ஏஜென்ட் அப்படின்னா அது பேக்கிங் சோடா தாங்க. நான் இதை பற்றி இந்தியா டுடே அப்படின்ற அந்த ஒரு வெப்சைட்டில் கூட போய் பார்த்தேன். அவங்க கூட கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் இந்தியா டுடே எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது மேகசின்ஸை இது பண்ணுன்னு தெரியும். ஸோ அதோட வெப்சைட் லிங்க்கையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடாவை ஒரு குட்டி வெசலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா டைரெக்டாக வடிகட்டியில் நீங்கள் பேக்கிங் சோடாவை போட்டு கையால் அப்படியே ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டணும், டிஸ்டர்ப் பண்ணாமல். 10 மினிட்ஸ் கழித்து அந்த பேட் ஸ்மெல்ல, ஆயில் ஸ்பெல் எல்லாத்தையும் பேக்கிங் சோடா ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ தான் ஸ்லைட்டாக தொடச்சேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால் க்ளீனாக இப்படி ஆயில் ஸ்பில் இல்லாமல் புதுசு மாதிரி இருக்குது. இப்போ என்டையரை வைப் பண்ண போகிறேன். அப்படியே நான் தண்ணி தொட்டு கூட தொடச்சிருக்கேன், இந்த அளவுக்கு க்ளீனாக வந்ததே கிடையாது. பேக்கிங் சோடா யூஸ் பண்ணோன்னா அது டர்ட்டு, ஆயில் ஸ்பெல்லு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடுச்சு. அப்படியே புத்தம் புதுசு மாதிரி இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.